ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் ராஜா. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஃபோட்டோஷாப்பில் ஃபில்டர் அதோட ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபில்டருங்கிறது ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. பத்திரம் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துருங்க, ஃபில்டர் அதில் போய் லிக்யூஃபை, இதோட ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ், இதை கொடுக்க பார்த்துருங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு இதில் சைடில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு எடிட் பண்ணிடலாம். நான் இப்போ பார்த்துருவேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கேன். இவரோட மீசியை நான் கொஞ்சம் இப்படி நீட்டி விட்டுறேன், பார்த்துருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னாலும் நீங்கள் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும், நான் கேன்சல் கொடுக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபில்டர். அதில் ஆர்டிஸ்டிக் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிகிட்ருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளாக ஒன்று அப்ளை பண்ணி காமிக்க, நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துருங்க. கலர்டு பென்சில், ஒரு பென்சிலை வச்சு கலர் பண்ணுறது, அது எந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இதில் சைஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு ஓகே கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் வரும். இது நீங்கள் தேவையான அளவுக்கு கொடுத்துடுங்க. ஓகே, நான் இப்போ பேக் வந்துடுதேன். ஃபில்டர், ஃபில்டரில் போய் ப்ளர். ப்ளருங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை எடிட் பண்ணோம்னா ப்ளரு ரொம்ப யூஸாக இருக்கும். பார்த்துருங்க, நான் ஏதாவது ப்ளரை பற்றி சொல்லித்தரேன். ரேடியல் ப்ளர், உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வைக்கணுமோ அதை பொறுத்து வச்சுருங்க. ஓகே ஓகே கொடுக்குறேன். பார்த்துருங்க, ப்ளர் ஆகுது. உங்களுக்கு இமேஜ் ப்ளர் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ளர் பண்ணிக்கிடலாம். ஓகே, நான் இப்போ பேக் வந்துச்சு, ஃபில்டர் போகிறேன். பார்த்துருங்க, நெக்ஸ்ட்டு ப்ரெஷ் ஸ்ட்ரோக். அதாவது உங்களுக்கு எந்த ப்ரெஷ்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஸ்ட்ரோக் எப்படி இருக்குன்றது நான் இப்போ ஏதாவது ஒன்று சொல்லித்தரேன். உங்களுக்கு டார்க் ஸ்ட்ரோக் பார்த்துருங்க, கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக காமிக்கும் இமேஜை. அது உங்களுக்கு சைஸும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துடலாம். இப்போ பார்த்துருங்க, இந்த இமேஜ் டார்க்காக காமிக்கி. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சைஸ் கொடுத்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஓகே, ஃபில்டர், ஃபில்டரில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்டோர்ட், இதுவும் அதே மாதிரி தான். இதில் ஒன்று சொல்லித்தரேன், பார்த்துருங்க. கிளாஸ் அதை பற்றி சொல்லித்தரேன். அவங்களுக்கு ஒரு இமேஜுக்கு மேலே ஒரு டிசைன் மாதிரி ஒன்று ஆட் ஆகும், அதான் இதில் கிளாஸுங்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு சும்மா ஒரு அலங்குற மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும். கிளாஸு கொடுத்தோம்னா உங்களுக்கு இமேஜ் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்டருங்கிறதுல போய் நாய்ஸ். நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவில் நாய்ஸ் ஏதாவது ஆட் பண்ணோம்னா நீங்கள் பண்ணிடலாம். அதான் நாய்ஸ்னால் ஏதாவது புள்ளி புள்ளியாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு. இப்போ நான் இதில் புள்ளி புள்ளியாக இருக்குது, தெரியுது உங்களுக்கு. ஓகே கொடுக்க. இமேஜ் பூரா உங்களுக்கு ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துருங்க, ஃபில்டர். அதில் பிக்சலைட், இதில் ஒன்று சொல்லுதேன். ஃப்ராக்மெண்ட் இது சொல்லுதேன், பார்த்துருங்க. இது ஒரு மாதிரி ப்ளர் ஆன மாதிரி காமிக்கி. இந்த மாதிரி அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துருங்க, ஃபில்டர் போகிறேன். ஃபில்டரில் போய் ஷார்பன். ஷார்பன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் இமேஜோட ஷார்ப், அதாவது சைட்லோடி சைடில் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், எட்ஜு எப்படி இருக்கணும், அதை பற்றி உங்களுக்கு இதில் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்று அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்கெட்ச் அது மாதிரி தான், ஸ்கெட்ச் அப்ளை. இதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுதேன். சரி, ஃபஸ்ட்டு உள்ளது பேஸ் ரெலிஃபி. அந்த மாதிரி உங்களுக்கு அதுலேயும் ஒரு சில டிஃப்ரெண்ட் வரும், காமிக்கும் இமேஜுக்கு மேலே ஒன்றும் ஆட் ஆகும். உங்களுக்கு தேவையான சைஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துருங்க. இந்த மாதிரி இமேஜ் வரும், அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துருங்க ஒன்று ஒன்றும். ஓகே, இப்போ ஃபில்டரில் போய் ஸ்டைலிஷ். ஸ்டைலிஷ் உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணிய. ஸ்டைலிஷில் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று காமிக்கேன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நான் உங்களுக்கு நிறையா துண்டு துண்டாக பீஸாக காமிக்கேன். இதான் டில்ஸ். டில்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுமோ அந்த மாதிரி. இப்போ இதில் நம்பர் ஆஃப் டில்ஸ்ன்னு கேட்டிருக்கு, நான் இதில் ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா கீழேயும் 10 கொடுக்கணும், சதவீதம். நான் ஒரு 10 கொடுத்துருந்தேன், உங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது தெரியும். ஓகே கொடுங்க. பார்த்துருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நிறையா கட் ஆகியிருக்கு.
இதுதான் அது. நான் இப்போ பேக் வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருங்க ஃபில்டருங்கிற டெக்ஸ்சர்ஸ். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தா நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணி காமிக்கேன். பார்த்துருங்க, இப்போ ஒரு நேம் ஒன்று சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்துருங்க, இதில் தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஃபில்டர், ஃபில்டருங்கிறதுல போய் டெக்ஸ்டர்ஸ், இதில் கொடுத்தினா உங்களுக்கு டெக்ஸ்ட் எந்த மாதிரி ரெடி பண்ணாலும் பண்ணிடலாம், இல்லை இமேஜில் அப்ளை பண்ணாலும் பண்ணிடலாம். நான் இப்போ இதில் ஏதாவது ஒன்று கொடுக்க பார்த்துருங்க. இதில் வந்து கேட்கும், ஓகே கேட்கும், ஓகே கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இதுலேயே வேவ் பண்ணி காமிக்கும். இந்த லெட்டரில் இப்படி தான் இருக்கும் அந்த இமேஜ். சைஸும் நீங்கள் தேவையான சைஸ் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்துருங்க, இமேஜில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில இதை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜை அடுத்து ஃபில்டரில் போய் அடுத்த ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அடுத்து இருக்கக்கூடியது அதாவது இந்த டொப்பாஸு, இந்த மாதிரி ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றின லிங்க்கு நம்ம அடுத்த வீடியோவில் நான் போட்டு விடுதேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும் உங்களை எடிட் பண்ணுறதுக்கு, உங்கள் ஃபேஸ் எல்லாம் நல்லா டிசைன் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு விடுதேன். இது வரைக்கும் நம்ம பண்ணதை ஃபில்டர், ஃபில்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளோ நீங்கள் ஒரு திருப்புக்கு ரெண்டு திருப்புனாலும் அவ்வளோ இதையும் அப்ளை பண்ணி பண்ணி பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு பண்ண பண்ணால் தான் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வரும் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலம் நம்ம சேனலில் எந்த புது வீடியோ அப்லோட் செஞ்சாலும் அதை நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you all watching.